ஜெயா டிவிக்கு வணக்கம். நான் உங்க ஷெப் தீனா. சுவையும் அரைப்பும் நிறைந்த கமகம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான லெமன் ரைஸ் எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த லெமன் ரைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வீட்டில் வர பிரச்சனைனா ஒன்று லெமன் அதிகமாகிடுது. அந்த லெமன் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் கசப்புத்தனம் வந்துடும். ஆக்சுவலாக லெமன் போட்ட பிறகு குக் பண்ணக்கூடாது, அதாவது சமைக்கக்கூட சொல்கிறேன். அந்த லெமன் தண்ணி ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணி ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணோம். அது எப்படி பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? லெமன் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் ஒரு பவுல், எலுமிச்சப்பழம் ஒரு நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, கடுகு கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 1/2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், வேர்க்கடலை 4 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், பொடிச நறுக்க இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன். எனக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பர்டிகுலராக இந்த ரெசிபி நீங்கள் பண்ணும்போது தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிறோம். அதே மாதிரி தான் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கரெக்டாக நல்ல மெதுவான பக்குவத்தில் வறுத்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் பண்ணும். சரிங்களா, வாங்க பார்த்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் அதிகமாக வேண்டாம், தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அரை குழிக்கண்ணை அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்க போகிறதில்ல, வெறும் தாளிப்பு, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக எண்ணெய். அதனால தான் கொஞ்சமாக யூஸ் பண்ண சொல்ல வரேன். சரிங்களா, இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், இப்போ கொஞ்சம் கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன். இந்த கடுகு பாருங்கள், இந்த கடுகு போட்ட பிறகு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். சரிங்களா, அந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வர டைமில் சீரகம். ஏன் கேட்டனா, ஒன்றோட ஒன்று போடும்போது அந்த எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் எண்ணெய் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கடுகு போட்டாச்சு, இதுக்கு பிறகு சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுறேன், அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி. இந்த லெமன் ரைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஞ்சி. நீங்கள் லெமன் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இஞ்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஞ்சி நீங்கள் போடாமல் லெமன் ரைஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த காரத்தன்மை கொடுக்காது. அதாவது அந்த இஞ்சியில் வர காரத்தன்மை இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா, இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இஞ்சும் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பில, காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் உடச்சி போட்டினா காரம் வந்து அதிகமாகும். சரிங்களா, அதே வந்து முழுசாக போட்டினா அந்த டைமில் பச்சை மிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பச்சை மிளகாவை நான் சும்மா 1/2 இந்த மாதிரி போடுறேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறி வரும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றும் போது சும்மா லைட்டாக ஒரு ட்ராப். எதுக்காக அந்த தண்ணி இதில் யூஸ் பண்ணுற கேட்டனா காரணம் இருக்குது. அந்த எல்லோஷ் கலர் நல்லா வரணும்னா அந்த மஞ்சத்தூள் அந்த ஆயிலில் போட்ட பிறகு லைட்டாக தண்ணி ஊற்றும் போது இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த கலர் நல்லா. ஸோ அதனால தான் லைட்டாக தண்ணி யூஸ் பண்ண சொல்ல வர்றேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இந்த முந்திரி பருப்புலாம் இந்த மாதிரி லைட்டாக அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகி ரெடியாக வரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு கரண்டியில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக இந்த தண்ணி, சும்மா லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அவ்வளோதான். எதுக்காகனா அந்த கலர் வரும், அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சரை டவுன் பண்ணும். ஓகே, இதுக்கு பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் இதில் ஊற்றுறோம். வேக வச்ச சாதம், நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், சில பேர் பச்சை அரிசியும் சாப்பிடுவாங்க, நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேக வச்ச சாதத்தை இப்படி மேலோட்டம் அப்படி மேலே போடுறேன்.
இதுக்கு பிறகு கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால உப்பு பார்த்து போடுங்க. நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக நீங்கள் சால்ட் போட்டீங்கன்னா அப்போ என்னென்னா இந்த எலுமிச்சைப்பழம் புளிப்பு தன்மையோட அந்த உப்பு சேர்த்து சாப்பிடும்போது உப்போட அளவு அதிகமாக இருக்குமா தெரியும். அதனால் ஒரு கல் கம்மியாகவே நீங்கள் போடலாம், சரிங்களா? இதுக்கு பிறகு பெருங்காயம், பெருங்காயம் இந்த மாதிரி கடைசியாக அப்படி மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் நீங்கள் இந்த லெமன் ரைஸ் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். லெமன் ரைஸ் எல்லாருக்கும் வீட்டில் பண்ண தெரியும், பட் இருந்தாலும் அந்த தாளிப்பு எப்படி போடணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான முறையில் கரெக்டாக நீங்கள் டெம்பரேச்சர் வச்சு, அதாவது எண்ணெயோட சூடில் நீங்கள் தாளிப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ். அது மட்டும் இல்லை, அந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றின பிறகு உப்புன்னா கண்டிப்பாக கசப்பு தான் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான ரைஸ் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொரு சுவையும் அரைக்கும் இருந்த கமகம சமையலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை, டேக் கேர்.